அன்பிற்கினிய ஆசிரியர் தொலைமைகளை பிஜிடிஆர்பி பிரிவு நான்குல புறப்பொருள் வெண்பா மாலையோட வாங்கித்தனை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே கடந்த காலங்களில் பிஜிடிஆர்பி பிரிவு நான்குக்கும் பிரிவு ஐந்துக்குமான அனைத்து பாடப்பகுதிகளையும் தனித்தனி காணொலிகளாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காணொலிகளை நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். புறப்பொருள் வெண்பா மாலையின் வாகைத்திணையின் துறைகளாகிய வல்லான் முல்லை காவன் முல்லை ஆகிய இரு துறைகளுக்கான குழுவையும் குழு விளக்கத்தையும் சான்று வெண்பாவுடன் ஒரு மரவனது ஒரு வீரனது இல் அப்படிங்கிறது குடிச்சிறப்பு, இல்லம் அப்படிங்கிறது வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்க இல் அப்படிங்கறது அவனது பரம்பரையின் சிறப்பு, குடியின் சிறப்பு சொல்றாங்க. ஒரு மரவனது குடிச்சிறப்பையும், பதி என்பது ஊர், ஊரின் சிறப்பையும், இயல்பு அப்படிங்கிறது அவனது மரப்பண்பை, இயல்பாக அமைந்த வீர பண்பையும் கூறி அவனது மேதக்க ஆண்மை தன்மையினை மிகுத்து பேசுவது. நல் ஆண்மையை நலம் மிகுத்தன்று உள்ளவரே பேசுறது இல்லை, மிகுத்து சொல்றாங்க. ஒரு மரவனது குடிச்சிறப்பையும் ஊரின் சிறப்பையும் வீர இயல்பையும் கூறி அவனது மேதக்க ஆண்மை தன்மையை மிகுத்து பேசுவது வல்லான் முல்லை என்னும் துறை. இந்த துறையோட விளக்கத்தை நம்ம வெண்பாவில பொருத்தி பார்க்கிறப்போ இன்னும் சரியா புரிஞ்சுக்கொள்ள முடியும். இந்த வெண்பா எதை பத்தி பேசுது? போர்க்களத்தில் தன் அரசன் முன் அவனுக்கு துணையாக நின்று மார்பில் வேல் மூழ்க, மார்பில் வேல் மூழ்க, வேல் பாயன்னு கொடுக்கல பாருங்களேன், வேல் மூழ்க. அப்போ அவனோட மார்புல வேல் முழுகிருச்சு அப்படின்னா அவனது உடலுக்குள் பாய்ந்து நுழைந்து ஆழ்ந்து போயிருச்சுன்னு அர்த்தம். விழுப்புண் பட்டு புகழ் மாலை சூடியவன் இவன் என உயர்த்தி கூறுகிறது. அப்போ மார்பில் வேல் மூழ்கி போயிருந்தா அவன் உயிர் பிழைத்திருக்க முடியுமா? கண்டிப்பா இயலாது. இப்படிப்பட்ட அவனின் பெருமையை விழுப்புண் பட்டு புகழ் மாலை சூடியவன் இவன் என்று அவனது பெருமையை உயர்த்தி காட்டுவதாக இந்த வெண்பா அமைஞ்சிருக்கு. நம்ம துறையில என்ன பார்த்தோம்? ஒரு மரவனோட குடிசிறப்பு, ஊர் சிறப்பு, வீர இயல்பு ஆகியவற்றை மிகுத்து பேசுதல் அப்படிங்கிறப்போ அந்த குழுவுக்கான விளக்கம் இந்த வெண்பாவோட பொறுத்ததை நம்ம அவ்வளவு பார்க்க முடியும். வாங்க வெண்பாவ. கனை தெரியும் வேட்டை சிறு சீரா சிறு சிறார் முன்முன் முயலுகளும் முற்றின்றே மண்முன் வரைமார்பின் வேண்மூழ்க வாழலுவன் தாங்கி உரைமாலை சூடினான் ஊர் அப்படிங்கிறாங்க. விண்முன் கனை தெரியும் வேட்டை சிறு சிறார் முன்முன் முயல்களும் ஒன்றின்றே மண்முன் வரைமார்பின் வேன் மூழ்க வாழ் அழுவன் தாங்கி உரைமாலை சூடினான் ஊர் அப்படிங்கிறது. இதற்காக தன் மலை போன்ற மார்பத்திடத்தே பகைவர் எரிந்த வேற்படை அழுந்த அரசனுக்கு வர வேண்டிய ஆபத்தை இவன் போய் நின்று தாங்கிறான். அரசனின் முன்னாக தன் மலை போன்ற மார்பிடத்தே அவனது உருவச் சிறப்ப சொல்றான். பகைவர் இருந்த வேற்படை அழுந்த வாட்போரை தடுத்து மார்புல வேற்படை தாங்கி நிக்குது, அதோட எதிர்த்து வரக்கூடிய வாட்போரையும் தடுக்கிறான். புகழ் மாலையினை சூடினான் இம்மரவன். இவனுடைய ஊரானது வில்லின் முன்னே அம்பினை ஆராயும் வேட்டை சிறுவர்களின் முன்னாக அப்படிங்கிறாங்க. வில்லின் முன்னே அம்பினை ஆராயும், இந்த வில்லுக்கு முன்னால அந்த அம்பு இருக்கும் இல்லையா, இந்த அம்பு ஆராயக்கூடிய வேட்டை சிறுவர்களின், அந்த சிறுவர்களோட விளையாட்டே இந்த அம்புகளை ஆராயதுதான். இந்த அம்பு எவ்வளவு கூர்மையா இருக்கு, எவ்வளவு தூரம் பாயும் அப்படின்னு அதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு விளையாட்டா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சிறுவர்கள் ஓடுறாங்க, அவங்களுக்கு முன்பாக முயல்கள் பாய்ந்து ஓடுகின்ற வீட்டு முற்றங்களை உடையதாகும் அப்படிங்கிறாங்க. இந்த வல்லான் முல்லையில நம்ம குடிச்சிறப்பு பத்தி பேசணும்னு சொன்னோம், அவனோட ஊர் சிறப்பை பத்தி பேசணும்னு சொன்னோம், அவனது ஆண்மை வீர சிறப்பை பற்றி பேசணும்னு சொன்னோம். இந்த ஒற்றை வெண்பா பாருங்களேன், முதல்ல பேசுறது அரசனின் முன்னாக தன் மலை போன்ற மார்பத்திற்கே பகைவர் இருந்த வேற்படை அழுந்தி வாட்படையை தடுத்தவன் வீரத்தை பத்தி பேசுது. அப்ப அடுத்து அவனோட ஊர் எப்படிப்பட்ட ஊர்? அவனது ஊர் வில்லின் முன்னே அம்பினை ஆராயும் வேட்டை சிறுவர்களின் முன்னாக முயல்கள் பாய்கின்ற வீட்டு முற்றங்களை உடையது அப்படின்னு சொல்லி அவனது ஊரோட பெருமையும் சொல்றாங்க.
இப்படிப்பட்ட ஊரை சேர்ந்தவன் அந்த வீரன் அப்படிங்கிறப்போ இங்க அவனது ஊரின் சிறப்பும் அவனது வீர சிறப்பும் பொருந்து வர்றதுனால இந்த வெண்பாவை இந்த வல்லான் முல்லை எனும் துறைக்கு சரியான சான்றாக புறப்பொருள் வெண்பா மாலை ஆசிரியர் கருதி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காரு. முல்லை, இந்த காவல் முல்லைக்கு இரண்டு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இரண்டு விளக்கங்கள் கொடுக்குறப்ப இரண்டு கொழுக்கள் இருக்க போது, இரண்டு வெண்பாக்கள் இருக்க போது, இரண்டுமே வெவ்வேறு விஷயங்களை சொல்லுது. நம்ம வரிசையா ஒன்றொன்றா பார்த்துட்டு வரலாம். முதல்ல சொல்றது இந்த கொழுவை பார்த்துட்டு அதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். காவல் முல்லையோட முதல் விளக்கத்திற்கான கொழு, தமிழ்தரை முழங்கும் தன்கடல் வேலி கமல்தார் மன்னவன் காவல் மிகுத்தன்று அப்படிங்கிறாங்க. தவழ்திரை முழங்கும் தன் கடல் வேலி, கடல் சூழ்ந்த தவழ்கின்ற அலைகளை உடைய, அந்த முழங்குகின்ற அலைகளை உடையங்கிறாங்க. கடல் சூழ்ந்த உலகத்தை காக்கும் அரசனின் காவல் சிறப்பை கூறுவது என்பது பொருள். தவழ்திரை அலைகள் தவழ்கின்ற, முழங்குகின்ற, குளிர்ச்சி பொருந்திய கடலை சூழ்ந்த, கடல் சூழ்ந்த இந்த நில உலகை ஆளக்கூடிய கமல்தார், மனம் வீசக்கூடிய மாலையினை அணிந்த மன்னவனின் காவல் மிகுத்தற்று, அவன் காவல் செய்யக்கூடிய சிறப்பினை சொல்லுதல். இந்த நாட்டு உலகத்தை, இப்படிப்பட்ட கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை காக்கக்கூடிய அரசனின் காவல் சிறப்பை கூறுவது காவல் முல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் அவன் காவல் தொழில் தவறினாலும் அறங்கூறு அவையத்தார் செயல்பட முடியாது என்று என்பது வெண்பா. ஓ, அரசன் ஒரு நாள் கூட தனது காவல் தொழிலிருந்து பெறக்கூடாது. அப்படி பிறந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அறங்கூறும் அவையத்தார் செயல்பட முடியாது. அந்த சிறப்பை பற்றி, அவனது அரசாட்சி சிறப்பை பற்றி பேசுறதா இந்த காவல் முல்லை அப்படிங்கிற விளக்கம். நம்ம வெண்பாவை பார்த்துட்டு விளக்கம் பாக்குறப்ப சரியா நம்மளால பொருத்த முடியும். பெரும்பூன் சிறுதகை பொய்மலர் பைந்தார் கருங்கலல் வெண்குடையான் காவல் விரும்பான் ஒரு நாள் மடியின் உலகின் மேலான் மேல் நில்லா திருநாள் வகையார் இயல்பு அப்படிங்கிறாங்க. பெரும்பூன் பெரிய அணிகளையும் சிறுதகை பெய்மலர் பைந்தார் கருங்கழல் வெண்குடையான் காவல் அப்படிங்கிறாங்க. நல்லோரை வணங்கும் வணக்கத்தையும் மலரிட்டு தொடுத்த பசிய மாலையினையும் வலிய வீர கழலையும் வெண்மையான கொற்ற குடையினையும் உடையனான வேந்தன். அவனை பத்தி சொல்றப்போ இத்தனை விஷயங்கள் சொல்றாங்க. பெரிய அணிகள் நினைஞ்சவன், நல்லோரை வணங்கும் வணக்கத்தகை நல்லோர்கள் வணங்கும் நல்லோரை வணங்கும் ரெண்டு வகையில பொருள் கொள்ளலாம். வணங்குதற்கு ஏற்றவன் அப்படிங்கிறாங்க, வணங்கத்தக்கவன் அப்படிங்கிறாங்க. அடுத்து மலரிட்டு தொடுத்த பைந்தார் அப்படிங்கிறாங்க, மலரிட்டு தொடுத்த பசிய மாலையினையும் வலிய வீர கலல்களையும் கருங்கழல் வெண்மையான வெண்குற்ற குடையினையும் உடையனான என் வேந்தன். எப்படி நாட்ட காவல் காத்தான்? ஒரு நாள் மடியின் உலகின் மேல் நில்லா திருநாள் வகையார் இயல்பு அப்படிங்கிறாங்க. நாடு காத்தல் தொழிலை செய்தற்கு விருப்பமற்றவனாகி ஒரு நாள் அளவிற்கு உள்ளம் சோம்பினனாயின் உலகின் மேல் குடிப்பிறப்பு முதலாகிய என் வகை இயல்பையுடைய சான்றோரது தன்மையும் தங்காது போகும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்களா, வெண்வகை இயல்பு அப்படிங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த என் வகை இயல்புகளை பத்தி என்ன பண்ணியிருந்தோம், வெண்பாவோட புறப்பொருள் வெண்பா மாலையோட 173வது பாடல் வந்து விளக்குச்சு. அதை இங்க ஒரு முறை என்ன பண்ணிக்கலாம், நம்ம நினைவூட்டிக்கலாம் சரிங்களா. அந்த எண் வகை பெருமை அப்படிங்கிறது என்னென்ன, குடிப்பிறப்பு, கல்வி, ஒழுக்கம், வாய்மை, தூய்மை, நடுவு நிலைமை, அழுக்காறின்மை, அபாவின்மை, இந்த எட்டு வகை பண்புகளும் இருக்கக்கூடிய நபர்களை தான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு அரசன் தனது காவல் தொழிலை செய்வதற்கு ஒரு நாள் சோம்பினால் கூட இந்த சான்றோர்களோட தன்மையும் தங்காமல் போயிடும். இந்த சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய சான்றோர்களோட வழிகாட்டுதல் அந்த நாட்டுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ ஒரு அரசன் எப்படி இருக்கணும், ஒரு நாள் அளவிற்கு கூட உள்ளம் சோம்பி தனது காவல் தொழிலை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த காவல் முல்லை என்பதற்கான துறைக்கான முதல் விளக்கம் சொல்லுது. இப்ப அரசன் எப்படி இருக்கணும், தனது வாழ்நாள் முழுக்க சோம்பலின்றி தனது நாட்டை காவல் செய்வதே முதன்மையான பணியாக கொண்டு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அறங்கூறும் அவையத்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த எட்டு நற்பண்புகளை உடைய சான்றோர்களின் வழிகாட்டுதல் அந்த நாட்டுக்கு கிடைக்கும். அரசன் தனது காவல் தொழிலிருந்து பிறழ்ந்து விட்டால் இந்த அறங்கூறும் அவையத்தாரும் செயலிழந்து போவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த காவல் முல்லை என்கிறதோட முதல் விளக்கம் சொல்லுது. இரண்டு விளக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருந்தோம், சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதுல இரண்டாவது விளக்கத்தை சொல்றாங்க பாருங்க. தக்காங்கு பிறர் கூறினும்
அத்துறை குறித்தாகும் அப்படிங்கிறாங்க. இங்க சரீரம்னு கொடுத்திருக்காங்க, மூல நூல்ல கொடுத்திருக்க வகை வந்து பிறக்கூறினம் அப்படிங்கிறாங்க. தக்காங்கு பிறக்கூறினம் அத்துறைக்கு உரித்தாகும். அந்த பிழை வந்து அது புத்தகத்துல இருந்த பிழைங்கிறனால அந்த தவற தவிர்க்க முடியல. நம்ம படிக்கிறப்ப இப்படி படிச்சுக்கலாம், மூல நூல்ல இருக்க கொழுதான் சரியானதாக இருக்கும். தக்காங்கு பிறக்கூறினும் அத்துறை குறித்தாகும் அப்படிங்கிறாங்க. காவல் இயல்பை உடைய மன்னனுக்கு எடுத்து கூறுவதும் இத்துறையில் அடங்குகிறது. இந்த அறங்கூறும் அவையத்தார் என்னன்னா, மன்னன் கிட்ட அந்த இயல்பை எடுத்து சொல்றான், ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க இல்லையா, அதையும் காவல் முல்லை அப்படிங்கிறாங்க. தந்தை போன்றே ஆறில் ஒரு பங்கு வரி வாங்கி ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அந்த நாட்டு மக்களுக்கு தந்தை போன்று இருக்கணுமா, ஆறில் ஒரு பங்கு வரி வாங்கணுமா மக்கள் கிட்ட, ஆறில் ஒரு பங்கு விளைய ஒரு விளை விவசாயி விளைய வைக்கிறான் அப்படின்னா அதுல ஆறில் ஒரு பங்கு தான் வரி, மீதமெல்லாம் விளைவித்தவனுக்கு விவசாயிக்கு சொந்தம். அதை வாங்கி அதையும் தான் வச்சுக்க கூடாதான், அதனை பிறருக்கு கொடுத்து தானும் நுகர்ந்து அரசு காரியங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துட்டு மீதம் இருப்பதை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணுமா, தானும் நுகர்ந்து தன் ஆளுகைக்கு உட்பட்ட உயிர்கள் தீதின்றி நல்வாழ்வு வாழுமாறு பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் யார் சொல்றா அப்படின்னா, இந்த சான்றோர் அறங்கூறும் அவையத்தார் இருக்காங்க இல்லையா, இந்த எண்வகை குணங்களுடன் தோன்றியவர்கள் வந்தவர்கள், அவங்க அரசனுக்கு எடுத்து சொல்றாங்க. அதுதான் இந்த காவல் முல்லை என்ற துறைக்கான இரண்டாவது விளக்கம் சொல்லுது. இப்ப முதல்ல சொல்றது, ஒரு நாள் கூட தவறாமல் பிழையாமல் அரசன் காவல் செய்ய வேண்டும் நாட்டை, அவ்வாறு இல்லை என்றால் அறங்கூறும் அவையத்தாரின் இயல்பும் கெட்டு போகும் அப்படின்றது முதல் விளக்கம். இரண்டாவது விளக்கம், ஒரு அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அறங்கூறும் அமையத்தால் அரசனுக்கு கூறும் அறிவுரைகளாகவும் காவல் முறைய கருதலாம் அப்படிங்கிறாங்க. இதுல வெண்பா வகையா வகை உயிர் ஓம்பி ஆறில் ஒன்றா ஒன்றனா தளித்துண்டு ஒன்று ஒன்றான அளித்துண்டு அப்படிங்கிறாங்க. மாறின்றி வான்காவல் கொண்டான் வழி நின்று வைகளும் தான் காவல் கொண்டல் தகும் அப்படிங்கிறாங்க. இந்த விளக்கத்தை பாருங்களேன், ஊரின் ருவகை வகையுள் வைக உயிர் ஓம்பி அப்படிங்கிறாங்க. உலகத்தில் உயிர்கள் தனக்கு மாறுபட்டார் எவருமின்றி, அந்த உலகத்தில் உள்ள ஊரில் உள்ள அத்தனை பேரையும் தன் உயிரை எப்படி ஒருவன் காவல் செய்வானோ அதுபோன்று காவல் செய்ய வேண்டும். ஆறில் ஒன்றானா தலித்துண்டு, ஆறில் ஒன்று பங்கு வரியாக வாங்கி அதனை அழித்து பிறருக்கு அழித்து தானும் உண்டு அழித்துண்டு. மாறின்றி வான்காவல் கொண்டான் வழி நின்று வைகளும் அப்படிங்கிறாங்க. பிற உயிர்கள் என்ன சொல்றாங்க, ஆறில் ஒன்றை அழித்து பிறருக்கு கொடுத்து தானும் உண்டு தன் காவல் தொழிலினை செவ்வியதாக மேற்கொள்ள வேண்டும். வான்காவல் கொண்டான் வழி நின்று வைகளும் தான் காவல் கொண்டல் தகும். ஒரு அரசன் தனக்கு மாறுபட்டார் எவருமின்றி, பகைவர்னே யாருமே இல்லாமல், வானகத்தை காவல் காக்கின்ற தந்தை எது போல, ஒரு தந்தை எப்படி தனது குழந்தைகளை தனது குடும்பத்தை ஒரு தலைவனாக நின்று காவல் செய்வானோ அதுபோல ஒரு அரசனானவன் ஒரு தந்தையின் இடத்திலிருந்து நாட்டு மக்களை காக்க வேண்டும், அதுதான் அவனது இயல்பு அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் மன்னனுக்கு அறிவுறுத்துவதாக இந்த காவல் முல்லையோட இரண்டாவது விளக்கம் அமையுது. மாறுபட்டார் எவருமின்றி வானகத்தை காவல் மேற்கொண்ட தந்தையது நெருங்கிய நிலை என்று, தந்தை போல நாள்தோறும் மன்னன் குற்றமின்றி உவகையுள்ளே வைகுமாறு உயிர்களை காக்க வேண்டும். மகிழ்ச்சியா வாழணும் அந்த உலகத்துல இருக்க ஊர்ல இருக்க உயிர்கள் எல்லாம், அது ரொம்ப முக்கியம். தான் கொள்ளும் கடனாகி ஆறில் ஒன்றினை ஒழியாதே பிறருக்கு கொடுத்து தானும் உண்டு, தான் காவல் தொழிலினை செவ்விதமாக மேற்கொள்ளுதல் தகுதி உடையதாம். அதான் ஒரு அரசனோட தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு அரசனுக்கான தகுதியை காவல்துறை முல்லையோட இரண்டாவது துறை விளக்கம் சொல்லுது. இனி வரும் துறைகளை இனி வரும் காணொலிகள் நம்ம காணும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்க. தொடர்ச்சியா நம்ம தமிழாசிரியர் சேனலை பார்த்து பயனடையுங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவிடுங்கள். நன்றி ஆசிரியர் தோழர்களே, நன்றி, வணக்கம்.